ஹரி ஓம். என் பெயர் புவனேஸ்வரி மோகன். நான் வந்து நெருல் நவி மும்பைங்கிற இடத்துல இருக்கேன். நான் எப்படி பாப்புட்ட வந்தேன், நான் ஒரு 17 வருஷமாக பாப்புட்ட வந்துன்ருக்கேன். முதல்ல நான் வந்து ஒரு 2001 2002 வந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரோசன் ஷோல்டர், சிவியர் ஃப்ரோசன் ஷோல்டராக இருந்தது, ஸ்பாண்டிலிசிஸ் அப்படியெல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு அங்கே லோக்கல் ஃபிசிஷியன் டாக்டர்கிட்ட போயிருந்தேன். ஒரு வாரம் மெடிசன் எடுத்துருந்தேன். பெயின் கில்லர் கொடுத்து வலி இல்லையே வெஞ்சு என்னால் கையே தூக்க முடியல. அப்புறம் என்னாச்சு, எனக்கு வந்து வேலைக்காரி தான், தலையெல்லாம் வாரி விடுவோம், என்னால் கையே தூக்க முடியாமல் இருந்தது. எங்கள் அண்ணா எங்கள் ஆத்தில் இருந்தால் அப்போ அவ சொன்னால், ஒரு தடவை நீ வந்து பாப்புவோட டிஸ்கோஸ் பிரவச்சன்னா டிஸ்கோஸ் நடக்கும், தாதர் டீசல் தாதருங்கிற இடத்துல டிசில்வா ஸ்கூலில் அவர் எப்போவும் ப்ரவச்சன் பண்ணியிருந்தாருங்க டிஸ்கோஸ். அப்போ ஒரு நாளைக்கு மாத்திரம் வந்துட்டு போன்னு சொன்னார். சரின்ட்டு நான் போனேன். போனால் அங்கே ஒரே கும்பலாக இருந்தது. துளைங்கிற ஒரு இடத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தா. எங்கள் அண்ணா சொன்னால் பரவாயில்ல, கீழே உட்காந்துப்போம். சரி, அப்புறம் எனக்கு வந்து ஹாலில் மிடில் நடுப்புற இடம் கிடச்சிது. எப்படின்னாக்கா, பாப்பு வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்கறச்சு நேராக என்னை பார்க்குற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து என்னாச்சு, அது அப்போ அங்கே வந்து சாய் சச்சரித்திரம் இங்கிலீஷில் விட்டுன்னு இருந்தாவா, ஒரு 20-22 ரூபா இருந்தது, நான் வாங்கினேன் அது. அதே மாதிரி எங்கள் அக்கா எங்கள் அண்ணா வந்து ஒரு 2 கை, அப்போல்லாம் வந்து 2 கை இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ எங்கள் அண்ணா வாங்கினா. அப்புறம் அவன் சொன்னால், சரி இது ரெண்டுத்தையும் நீ வந்து வாலண்டியர்ஸ்ட்டை கொடுத்தா பாப்பு வந்து பாப்பு கையிட்டு டச் பண்ணி கொடுப்பா. புக்கு வாங்கினானாக்கா அவர் வந்து ஹரி ஓம்னு ஒரு பேஜில் எழுதி கொடுப்பா, நீ அதை பண்ணிக்கோ அப்படின்னு. அதுமாரி லைனில் இருக்கறச்சு ஒரு வாலண்டியர் ஷில்பா தான் ஞாபகம் இருக்குது, எனக்கு சர்நேம் தெரியாது. அவள் வந்து முதல் தர வந்தானா, தே நோட்டிட் த பேர் எங்கேருந்து வந்திருக்க, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கியா, அதெல்லாம் அவள் பேர் எடுத்துட்டா. அப்புறம் வரைச்சு என்னாச்சு, அப்புறம் அதே மாதிரி நான் லைனில் எல்லாம் பாப்போட டிஸ்கஸ்லாம் ஆன விட்டு நான் வந்து ஸ்டேஜில் நின்று வாலண்டியர்ஸ்ட்டை கொடுத்து இது பண்ணேன். அவர் வந்து ஒரு பேஜில் ஹரி ஓம்னு எழுதி கொடுத்தார். வெளியில் வந்தேன். வெளியில் வந்தோடனே அதே வாலண்டியர் என்னை பார்த்தா. அவ கேட்டா, உனக்கு எப்படி இருந்ததுன்னு. ஆக்சுவலாக அதுக்கு மனசுல நிறைய கேள்விகள்லாம் கேட்கணும், இப்படிலாம் எனக்கு நிறைய தோணித்து. ஆனால் அங்கே போன உடனே ஸ்டேஜ் கிட்ட பாப்போட தரிசன் ஆரச்சே எனக்கு வந்து எல்லாமே, அதாவது ஒரு கேட்கணுன்னே தோணலை. அங்கே போன உடனே ஒரு மாதிரி சமாதானமாக ஒரே பீஸ் ஆஃப் மைண்ட், ஒன்றுமே தெரியல, தோணவே இல்லை, கேட்கணுன்னே தோணலை. அவள் கேட்டா எப்படி இருந்ததுன்னா, நான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருந்தேன், எனக்கு பிடிச்சது. ஆனால் வெளியில் வந்த உடனே நீங்களாம் நம்ப மாட்டேன், அப்படியே என்னோ காற்றுல பறக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் என்னாச்சு, சரி நான் வந்துட்டேன், ஆனால் எந்த பேஜில் அறியவும் கொடுத்துருக்கான்னு தெரியல. அதில் ஃபஸ்ட்டு லைன் எப்படி வந்ததுனாக்கா, மோர் அபவுட் சைலிலாஸ் டிசீசஸ் க்யூர்டு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியல, நான் போய் அவர்கிட்ட சொன்னேன்னா எனக்கு கை வலி இருக்குது, எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, சொல்லவே இல்லை. ஸோ எனக்கு அதுலேயே பதில் கிடச்சி கொடுத்து. ஆக்சுவலாக நான் அதுக்கு முன்னாடி ஆர்த்தோபெடிக் டாக்டர்கிட்டலாம் போனேன். அவர் வந்து எனக்கு சிவியர் ஃபோர்ஸ் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிலாம் ரிப்போர்ட்லாம் எழுதி கொடுத்து, அந்த ரிப்போர்ட் நான் இன்னுமே என்கிட்ட வச்சுன்னு இருக்கேன் ஃபைலில். அண்ட் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி, அவர் ஃபிசியோதெரபிஸ்டெல்லாம் எழுதி கொடுத்தார் சிவியர் ஃப்ரோசன் ஷோல்டர். அப்போ அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு, அவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா, உனக்கு இது ஒரு வாரத்துலேயும் சரியாகலாம், ஒரு மாதத்துலேயும் சரியாகலாம், 2 வருஷம் கூட ஆகலாம், ஆனால் நீ எக்ஸசைஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி ஃபிசியோதெரபிஸ்ட்டை போனால் அவள் என்ன எக்ஸசைஸ் கொடுப்பான்னு. அவர் சொன்னார், ஒரு வீல் மாதிரி வச்சுருப்பா, அந்த வீல் எப்படி இப்படி இப்படி சுற்றுவா அப்படின்னா. அதுக்கப்புறம் இவர் சொன்னார், நீ வந்து ஆற்றுல போயிட்டு எப்போல்லாம் யூ ஆர் ஃப்ரீ, டிவி பார்க்குறியோ எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கியோ, நீ வந்து கையில் இப்படி இது பண்ணிட்டு இப்படி 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 பண்ணணும்னு சொன்னார். சரி, அப்போ நான் என்ன பண்ணினேன், ஆற்றுக்கு வந்த உடனே நேராக பாப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்களாம் நம்ப மாட்டேன், என் கை சரியாக படுத்து நான் இன்னமும் ஃபிசியோதெரபிஸ்ட்டு அதுக்கோசரம் போவே இல்லை. அப்புறம் இன்னொரு ஒரு என்னன்னாக்கா, நாங்களாம் வந்து இந்த போலியோ சேவை நடக்கும், பாப்பு ஏதாவது ஒரு சேவை கொடுப்போம், அதில் வந்து ஆக்சுவலாக எனக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் சொல்லியிருந்தா, ஒன்றால் சப்பாத்தி வந்து கண்டினியூஸாக பண்ண முடியாது, 2 சப்பாத்திக்கு அப்புறம் நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும், அப்புறம் வந்து துணி துவைக்க முடியாது, ப்ரெஷ் பண்ண முடியாது அப்படிலாம் சொன்னான். சரி, ஆனால் அந்த சேவை வந்தபோது ஒரு 32 பேருக்கு நம்ம வீட்லேயும் சாப்பிடாத இந்த கேந்திரா அந்த அங்கே சென்டர் இருக்கும் இல்லையா, அந்த சென்டர்லேருந்து, அப்போ முன்னாடி நெருவல் சென்டர் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ சீவுட் சென்டர் வந்திருக்கு.
அப்போ நெர்வல் சென்டரில் என்னென்னா இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி 32 பேர் நம்ம வாலண்டியர்ஸ்க்கெலாம் சாப்பாடு கொடுக்கணும்னு இருந்தது. அப்போ என்ன ஆச்சு, அந்த டைத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவா, காய்கறி நறுக்கி கொடுக்கறதுக்கு வருவா, ஆனால் ஏற்றி இருக்கிறதுலாம் நான் தானே பண்ணியானோ. முதல் தடவை தான் நான் ஆள் போட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ப மாட்டேன், நான் ஒரு 70 சப்பாத்தி, 70 to 75, ஏன்னா ஆளுக்கு 32னா ஒரு 2 சப்பாத்தி கொடுக்கணும், ப்ளஸ் புலாவோ இல்லை வேறு ஏதாவது பண்ணி கொடுப்பேன். அது தவிர அந்த மாதிரி சேவா பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேருந்து என்ன, நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகாமையே என்னோடது கரெக்டாக சரியாயிடுது. கையெல்லாம் எனக்கு இன்னுமே இப்போ நான் நிறைய வேலை பண்ண முடியும், இதெல்லாம் பாப்பு கிருப்பனம் தான். ஸோ அதனால் எனக்கு என்ன சொல்லணுன்னா, கடைசியாக முடிக்கிறச்சு எனக்கு நிறைய அனுபவம் வந்திருக்கேன். ஒவ்வொன்றும் சொல்லணுன்னா திருவா போனால் நமக்கு கடவுள் சீக்கிரம் கிடச்சிடுங்கிறது நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் தாதாட்டியோ பாப்புட்டியோ போய் இதில் தாதா என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் நீங்கள் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு வந்தேன்னா நிஜமாகவே உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன இது வேணின்னு வருவோம் எல்லாம் ஓகே. ஆனால் உடனே இன்றைக்கே ஆகணும்னா அது முடியாது. எப்போவுமே நம்ம கொஞ்சம் அதை சொல்கிறத கேட்டுருந்தோன்னா டெஃபினட்டாக நம்மளோட காரியம் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். ஸோ இது சின்ன இதோடு நான் நிறுத்திக்கிறேன். ஹரி ஓம் ஸ்ரீராம், ஹரி ஓம்.